2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து போட்டியிட முடிவெடுத்து அதற்கான ஆலோசனைகள் பலமாக நடந்து வருகிறதாம். ஏன் இந்த திடீர் அமில பரிசோதனை என அரசியல் வட்டாரத்தில் எழுந்த சலசலப்பை கவனிக்கும் போதுதான் பல்வேறு தகவல்கள் கிடைத்தன. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதனுடைய முழு வெற்றியை சொந்தம் கொண்டாட முடியாமல் திமுக புழுங்கிக் கொண்டிருக்கிறதாம். கூட்டணி கட்சிகள் பலத்தால்தான் வெற்றி சாத்தியமானது என்று மேடைக்கு மேடை பேசத் தொடங்கியதே காரணமாம். பாராளுமன்ற தேர்தலின் வெற்றியை ரசிக்க விடாமல் செய்துவிட்டதோடு தற்போது 2026 திமுக வென்றால் அமைச்சரவையில் இடம் கேட்க வேண்டும் என கார்த்திக் சிதம்பரம் வெளிப்படையாய் கேட்டதோடு பல காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அதற்கு பச்சை கொடி காட்டியதால் திமுக தரப்பை கடுப்பாக்கியுள்ளதாம். 2024 மக்களவைத் தேர்தலில் கிடைத்த வெற்றிக்கு பெரும் பங்கு திமுக தொண்டர்கள்தான். தோழமை கட்சி வேட்பாளராக இருந்தாலும் தலைமையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செலவு செய்து வேலை செய்து கொடுத்தோம். நிலைமை அப்படி இருக்க திடீரென காங்கிரஸ் இப்படி பேசுவது சரியில்லை என ஆலோசனை கூட்டங்களில் திமுக நிர்வாகிகள் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்களாம். போதாக்குறைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சினை, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, கள்ளச்சாராய விவகாரம், மதுவிலக்கு என திமுக மீது எதிர்கருத்தை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கும் விசிகாவும் சீட் எண்ணிக்கையை உயர்த்தச் சொல்லி குரல் எழுப்ப தொடங்கியிருப்பதும் இவர்களைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் இஸ்லாமிய கட்சிகளும் வலியுறுத்த தொடங்கியிருப்பதும் புது தலைவலியாய் மாறி வருகிறதாம் திமுகவிற்கு. இப்படி அனைத்து தோழமை கட்சிகளின் முடிவுகளையும் கேள்விப்பட்ட திமுக தலைமை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற நம் தாரக மந்திரத்திற்கே தடுமாற்றம் வந்துவிடும் போல பேசாமல் நாம் தனித்து நின்றால் என்ன என்ற யோசனைக்கு வந்திருக்கிறதாம். அதன் வெளிப்பாடுதான் 200 தொகுதிகளை கைப்பற்றுவதே நமது இலக்கு என்று முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஜூன் மாதம் முப்பெரும் விழாவில் பேசியது. அதையேதான் தற்போது அமைச்சர் உதயநிதியும் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் ஆலோசனை கூட்டங்களில் பேசி வருகிறாராம். மேலும் தனித்து போட்டியிட வேண்டிய நிலை வந்தால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியிருக்கிறாராம் உதயநிதி. 2023 காங்கிரஸ் இல்லாத கூட்டணி கரை சேராது என்று பேசிய முதல்வரா இப்படியான முடிவுகளை விரும்புகிறார் என ஆச்சரியமாக பார்க்கிறார்களாம் அரசியல் விமர்சகர்கள். 2021 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு கூட்டணிகளின் பங்களிப்புதான் காரணம் என சொல்லப்பட்ட நிலையில் எப்படி திமுக தனித்து களம் காணும் என்ற கேள்விக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து களம் கண்டது போல திமுகவும் களமிறங்கலாம் என்றும் பதிலளிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அப்படி தனித்து களமிறங்க முடிவு செய்தால் தற்போது கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகள் எதிர்க்கட்சியாக மாறுமே. மேலும் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் என பல கட்சிகள் இந்த பந்தயத்தில் இருக்கிறதே, திமுகவுக்கு வெற்றி சாத்தியமாகுமா என்ற கேள்விக்கு இன்னும் 2 வருடம் உள்ளது, அதற்கேற்ப வியூகங்கள் வகுக்கப்பட்டு களமாட எப்போதோ திமுக தலைமை சிக்னல் கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சீமான், விஜய் போன்றவர்களால் அதிமுக, பாஜக வாக்குகள் சிதறவும் வாய்ப்புள்ளது. எப்படி பார்த்தாலும் திமுக முன்னிலையில்தான் இருக்கிறது. ஆகவே தேவைப்பட்டால் தனித்து களம் காணும் அமில பரிசோதனையை செய்ய திமுக தயாராகவே உள்ளதாம். சட்ட ஒழுங்கு பிரச்சினை, நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகள், கள்ளச்சாராய விவகாரம், மின்கட்டண உயர்வு, ஊழல் குற்றச்சாட்டுகள், வேங்கை வயல், கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் போன்ற நிலுவையில் உள்ள பல்வேறு விவகாரங்களை திமுக எப்படி சமாளிக்கும்? கூட்டணிகளை தக்க வைக்குமா, தள்ளிவிடுமா? 2026 தனித்து களம் காணுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.